சென்னையில் ஐம்பது தற்காலிக பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் செயல்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னை நகருக்கு காய்கறிகள் வரத்து குறைந்துள்ளது எனவே காய்கறிகளின் விலை உயர்ந்து வருகிறது காய்கறிகளின் விலைகளை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னை நகரில் ஐம்பது கூடுதல் காய்கறி விற்பனை மையங்களை தற்காலிகமாக திறக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் இதன்படி தற்போது சென்னை மாநகரில் செயல்பட்டு வரும் நாற்பத்தி இரண்டு பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளுடன் தற்காலிகமாக கூடுதலாக ஐம்பது பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் துவக்கப்படுகிறது எனவே சென்னை மாநகரில் தொன்னூற்றி இரண்டு பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் காய்கறிகள் விற்பனை செய்யப்படும் பொதுமக்கள் அதிகளவில் பயன்படுத்தும் காய்கறிகளான வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் பீட்ரூட் மற்றும் புடலங்காய் ஆகிய காய்கறிகள் இந்த கடைகளில் விற்பனை செய்யப்படும்